ஒற்றையாட்சி அரசியல் அதிகபட்ச அதிகார பகிர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஜனாதிபதி பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு வழியாகிய எச்சரிக்கை ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் நாடுகளின் சுதந்திரத்தின எதிர்ப்பு போராட்டம் இலங்கையில் திடீரென பெட்ரோல் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு இலங்கைகளின் தானத்தால் உலகி பார்க்கும் பெரும் எண்ணிக்கையிலான வெளிநாட்டவர்கள் அறவிடப்படும் வரையை குறைக்க அரசாங்கம் தீர்மானம் கொழும்பில் இளைஞரொருவர் வெள்ளிவாயினில் கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை நைஜீரியாவில் ஆயுதமேந்திய கும்பலுக்கு போலீசாருக்கும் இடையில் மோதல் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஒற்றையாட்சி அரசில் அதிகபட்ச அதிகார பகிர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி நடி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு விசேட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கருத்து வெளியிட்ட அவர் இன்று நாம் வரலாற்றில் ஒருபோதும் கண்டிராத பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம் அண்மை கால வரலாற்றில் இவ்வாறானதொரு பாரதூரமான நிலைமையை நாம் எதிர்கொண்டதில்லை நமக்கு ஏன் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டது இந்த நிலைக்கு யார் வேண்டும் நாம் உண்மையை பேசுவோம் இந்த நிலைமைக்கு நாம் அனைவரும் குறைவாகவோ அதிகமாகவோ பொறுப்பு கூற வேண்டும் நாம் யாரும் விரல் நீட்டி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்ல முடியாது நாம் ஆரம்பத்திலிருந்து தவறு செய்தோம் அந்த தவறை சரி செய்ய முயற்சி எடுக்கப்பட்டன பாடுபட்டோம் ஆனால் நூறு சதவீதம் சரி செய்ய முடியவில்லை சுதந்திரம் பெறுவதற்கு டிஎஸ் பின்பற்றிய வழிமுறை இலங்கையர் அனைவரையும் ஒன்றிணைப்பதாகும் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் பராக்கியர் என யாராக இருந்தாலும் இளைஞர்களாக நாம் முன்னோக்கி செயற்ப வேண்டும் என அவர் அன்று தெரிவித்தார் ஆனால் சுதந்திர தினத்திற்கு பிறகு நாங்கள் பிளவுபட்டோம் இனம் மதம் பிரதேச ரீதியாக பிரிந்தோம் ஒருவரை ஒருவர் குறித்து சந்தேகம் வெறுப்பு ஏற்படும் வரை பிரிந்தோம் பல்வேறு குழுக்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு இந்த பிரிவை பயன்படுத்தின அதிகாரத்துக்கான மேலும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தினார் நாம் அனைவரும் நிராகரிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு அதிகாரம் அளித்தோம் அரசியலில் உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னார்கள் உண்மையை சொன்னால் அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்தனர் நாட்டின் உண்மை நிலையை சுட்டிக்காட்டி அதற்கான பரிகார தேடுபவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பதோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகும்மா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாங்கிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து காற்றின் வேகமானது முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிலாபத்தில் இருந்து மண்டாரோடாக காங்கேசத்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் அதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதியில் அவ்வப்போது കാറ്റ് വീസുവ അക്കടപ്രദേശങ്ങളിൽ മികവും കൊന്തളിപ്പും കാണപ്പെടുമെന്നും എച്ചുള്ളത് ஸ்ரீலங்காவின் எழுபத்தை சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி புகலழு நாடுகளின் நீதி கோரும் ஒன்று கூடல்கள் மற்றும் சமூக வலைதள பரப்புரைகள் இன்று நடத்தப்பட்டு வருகின்றன ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் பிரதியொன்று தீர்ந்தது பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தில் முற்றலில் இன்று முற்பகல் முதல் பிற்பகல் வரையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட ஒற்றுகூடலில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் தூதரகத்தின் ஸ்ரீலங்கா தேசிய கொடி பறக்கவிடும் கம்பத்துக்கு அருகில் கருத்த பலூன் கொத்துக்கள் பறக்கவிடப்பட்டிருந்தன இதனை பின்னர் தூதரக வளாகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு பிரிவினர் அகற்றியிருந்ததாக தெரிகின்றது அதேபோல பாரிஸ் நகரில் லாட்ரி லாட்லிக் எனப்படும் சுதந்திர சதுக்கத்தில் ஜெர்மன் தலைநகர் பெர்லனிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன பாரிஸில் இன்று மாலை மூன்று மணிக்கு இடம்பெற்ற ஒன்று கூடலில் ஏராளமானோர் கலந்து ஐரோப்பிய நகரங்களில் போராட்டங்கள் அடுத்து தற்போது கனடாவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இலங்கையில் பெட்ரோல் விலையில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பானது எந்தவொரு விலை பிரகாரமும் மேற்கொள்ளப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிக்க ராணுவ தெரிவித்துள்ளார் தங்களின் விருப்பத்துக்கமையே இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்தில் இருந்து இறக்கப்படும் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை இருநூறு ரூபாயாகும் எனவும் உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலுக்கு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளவையால் இருநூறு ரூபா பெட்ரோல் லிட்டருக்கு மேலும் இருநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைகளின் கண்தானத்தினால் பெரும் எண்ணிக்கையிலான வெளிநாட்டவர்கள் உலகை பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இலங்கை பிரஜைகள் செய்த கண்தானம் காரணமாக எழுபத்தேழு எண்ணூற்றி எழுபது வெளிநாட்டவர்கள் பார்வையை பெற்றுக் கொண்டுள்ளனர் இலங்கை கண்தாண சங்கத்தின் சர்வதேச கண்வாங்கியின் சிரேஷ்ட முகாமையாளர் ஜகத் சமன் மாதராஜி இதனை தெரிவித்துள்ளார் தானம் செய்யப்பட்ட கண்களை கொண்டு இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி இருநூற்றி அறுபது பேர் பார்வையை பெற்றுக் கொண்டுள்ளனர் இலங்கையை விருப்பின் அடிப்படையில் கண்தானம் செய்ய உறுதிமொழி வழங்கியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்து குறிப்பிட்ட சில மணித்தியாளத்தில் கண்தானம் பெற்றுக்கொள்ள கண்தான சங்கத்தின் கிளைகள் நாடு முழுவதும் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார் கண்தானம் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டாலும் கண்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் வரை செலவாகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு கண்களை வழங்கும் போது ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரையில் செலவிடப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் கண்தானம் செய்யப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்த வருமானத்தை கணக்கிடும்போது அவர்களின் மாதாந்த வருமானம் நிதி பலனாக கருதி அறவிடப்படும் வரி குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஊழியர்களின் சொந்த வீடுகள் வாகனங்கள் எரிபொருள் அல்லது போக்குவரத்து கொடுப்பனவுகள் போன்றவற்றினை கருத்தில் கொண்டு மாதாந்த நிதி பலனாக கருதி விதிக்கப்படும் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்தனர் தொழில் வல்லுநர்கள் வரி விதிக்கும் போது குறைந்த ஊதிய அறவிடப்படும் வரி சதவீதத்தை குறைக்க அமைச்சரவைக்கு உரிய பரிந்துரைகள் வழங்குமாறு நிதியமைச்சர் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பதவிப்புரை விடுத்ததாக அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் குணவர்தன தெரிவித்தார் சில அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மாதாந்த வருமானத்தை பொருட்படுத்தாமல் அவர்களின் சம்பளத்திற்கு இனியான கொடுப்பனவுகளை பெறுவதால் மாதாந்த வருமானம் என அனைத்தையும் பொருட்படுத்தாமல் நிவாரணம் வழங்குவதே இந்த வரி திருத்தத்தின் நோக்கமாகும் என அமைச்சர் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாலிகாவத்தை பகுதியில் இளைஞரொருவர் வேனில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெமட்டக்கோட போலீசார் தெரிவித்துள்ளனர்

உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தமிட்டக்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவில் வடக்கு கட்சி மாநிலத்தில் நாடாளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நடத்திய சமீப வன்முறை துப்பாக்கி ஏந்தியவர்களுக்கு போலீசாருக்கும் இடையில் நடந்த போதலில் லாபத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கொள்ளைக்காரர்கள் என்று அழைக்கப்படும் ஆயுதமேந்திய கும்பல் கட்சினாவின் பகோரி உள்ளூர் அரசாங்க பகுதியில் உள்ள கிராமத்தை தாக்கியதாக கட்சி மாநில போலீஸ் துறை செய்தி தொடர்பாளர் கம்போ இசா தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வரும் நோக்கில் தற்போது ஒரு கூட்டுப்பா பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக அவர் மேலும் கூறினார் ஆயுதம் இந்திய கும்பலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வட மாநிலங்களில் கட்சியான ஒன்றாகும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பிப்ரவரி இருபத்தை தேதி மக்கள் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது